இத்தனை நாள்ல வந்து நாங்க ஏன் गाइस வீடியோ போடல அப்படி நீங்க கேப்பீங்க. ஏன் गाइस வீடியோ போடல நான் அவங்கள என்ன கேக்குறேன். அவங்க எங்களை கேட்பாங்க ஏன்டா வீடியோ போடல அப்படி நீங்க கேப்பீங்க. கூட தகாத வார்த்தை வெச்சும் கேப்பீங்க உங்களுக்கு புரியுது. ஏன் போடலனா இல்லையா புள்ள கேட்க மாட்டேன்டாங்க. இந்த வீடியோ போடற வரைக்கும் சந்தோஷம் இருக்கு நாங்க நிம்மதியா இருப்போம் வீட்ல. அப்ப நீங்க இனி நிம்மதியா இருக்க முடியாது गाइस. ஆனா நாங்க இனி கண்டினியூஸா வீடியோ போடலாம்னு ஒரு பிளானுக்கு வந்திருக்கோம் சரிங்களா. அப்ப நீ போட மாட்டேன்னா உங்களுக்கு முடிவு பண்றோம். அட கொஞ்சம் சும்மா இருயா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கே. நீ நெகட்டிவா பேசாதப்பா நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணலாம் गाइस எப்பவுமே வீடியோ போறோம் போகுதுப்பா என்னது பாத்தீங்களா गाइस இப்பதான் வீடியோ ஞாபகம் வந்து துண்டலாத்த வதறிட்டு இருக்காரு எல்லாம் நிலமா गाइस வணக்கம் फ्रेंड्स இப்போ வந்து பாத்தீங்கன்னா பல நாள் கழிச்சு ஒரு நிமிஷம் गाइस தப்பான செ மைக்ல மாட்டிக்கிறோம் சரி சோ गाइस एक्चुअली வந்து ஸ்டுடியோக்குள்ள இப்பதான் நாங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் கழிச்சு உள்ள வந்திருக்கோம் இருங்க ஒரு பொசிஷனுக்கு போயிட்டு நாங்க வந்து இது பண்ற துணிலாம் கொஞ்சம் உதறி போட வேண்டியிருக்கு ஒட்டடலாம் அடிக்க வேண்டியிருக்கு 3 மாசமா உள்ள வராம ஆயுத பூஜை கூட கொண்டாடல गाइस இந்த வாட்டி எல்லாத்தையும் மறந்துட்டோம் गाइस ஏன் என்னன்னு சொல்லிட்டு இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் வாங்க போ यार போ இதுல வச்சிரா என்ன வேண்டுதல் பா நம்ம ஸ்டுடியோ அப்படியே மங்களகரமா மாறணும் லைட் எல்லாம் அடிச்சு தெரிச்சு விட்டுறாங்க गाइस ஆயுத பூஜை நாங்க தான் கொண்டாடல வீட்ல இருக்கறவங்க வேற லெவல் गाइस லைட்ல அதுவும் ஃபோக்கஸ் வர இடத்துலயே போய் ஆயுத பூஜைக்கு இதெல்லாம் அடிச்சு விட்டுறாங்க அடுத்து கடவுள் இருப்பான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வித்தியாசமா தெரியல என் வாய்ஸ் ஒண்ணும் இல்ல गाइस தொண்டை கேட்டுக்கிச்சு நான் தப்பா நினைச்சுக்காதீங்க இருங்க गाइस ட்ரைபாட்லாம் ரெடி பண்ணி அப்படியே வாங்க எங்க ஸ்டுடியோ என்ன நிலமையில இருக்குன்னு காட்ற ரொம்ப கேவலமா இருக்கு ரொம்ப நாளா உள்ள வரல கிட்டத்தட்ட எத்தனை நாள் 3 மாசம் வீடியோ போட்டே 3 மாசத்துக்கு மேல ஆகுது நாங்க அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் ஸ்டுடியோல பாருங்க வீடியோ போறேன்னு சொன்னா இவனுங்களும் நிம்மதியா விட மாட்டாங்க அதுக்கு முன்னாடியே நாங்க எடுத்த வீடியோலாம் ஸ்டுடியோல இல்ல இந்த பாருங்க தலைவர் ஒட்டறலாம் ஆச்சுங்கறாரு இப்போதான் பாருங்க गाइस ஸ்டுடியோவே பூரணம் போச்சு இது எவ்வளவு பிளாக்கா இருந்து தெரியுமா இது நாங்க போடும்போது ஸ்பைடர்மேன்லாம் குத்தன வந்துட்டாரு गाइस ஸ்டுடியோக்கு சரிப்பா வெயிட்பா நம்மளோட கண்டென்ட் எப்பவும் போல போய்டுவோம்பா சரி வாங்க நம்ம பழைய ஸ்டைல் போவோம் இப்போ இவ்வளவு நேரம் வந்து பாத்துர்ப்பீங்க இவ்வளவு நேரம் வந்து என்ன சொல்றது எங்களோட பரிதாப நிலை எல்லாம் பாத்துர்ப்பீங்க ஸ்டுடியோக்கு பரிதாப நிலைன்றத தாண்டி எதனால முக்கியமா வீடியோ போடல அப்படினா ப்ராப்பரான ஒரு கண்டென்ட் வந்து நான் உங்களுக்கு சிக்கல இப்போ மட்டும் சிக்கிடுச்சாடா அப்படினு கேட்டிங்கனா அதுவும் கிடையாது அதுக்கு முன்னாடியே ப்ராப்பரான கண்டென்ட்ல எல்லாம் வீடியோஸ் போடல எங்க இஷ்டத்துக்கு தான் போட்டுனோம் திரும்பி ஃப்ரெஷா ஒரு புது சேனல் ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறோம் வந்திருக்கோம் நம்ம வந்து இப்போ என்னன்னா இதுக்கு அப்புறம் வந்து நம்ம சேனல்ல வந்து இதுக்கு அப்புறம் கண்டினியூஸா வீடியோஸ் வந்து போடலாம்ன்ற ஒரு ஐடியால வந்து கண்டென்ட்டே இல்லனாலும் அது ஒரு கண்டென்ட் அது ஒரு கண்டென்ட்டா போடலாம்னு இருக்கோம் பாப்பீங்க உங்களுக்கு பாப்பீங்கன்றதை தாண்டி ஒரு கன்சிஸ்டன்சியாச்சும் இருக்கும் at least சேனல்ல உங்களுக்கு விருப்பம் இருந்தா பிடிச்சிருந்தா பாருங்க பிடிக்கலனா அடி டிஸ்லைக் அட் பண்ணிட்டு போய்டுங்க அவ்வளவுதான் ரெண்டாவது எக்ஸாம் எனக்கு எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ராஜெக்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் எனக்கு முடிஞ்ச உடனே யூனிக் எக்ஸாம் வந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு எக்ஸாம் வந்துச்சு இப்படியே மாறி மாறி 3 மாசம் வந்து போச்சு गाइस சோ அதனால வந்து இதுக்கப்புறம் எங்களை தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க அது போதும் எங்களுக்கு சோ ஒரு சப்ஸ்கிரைபே பண்ணலனா கூட பரவாயில்ல பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு போங்க டிஸ்லைக் பண்ணாதீங்க பிடிக்கலனா கூட நீங்க டிஸ்லைக் கூட பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை உங்களுக்கு பிடி அது வச்சு தானே எங்களுக்கு தெரியும் நமக்கு எப்படி பா தெரியும் உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலன்ற ஒரு கண்டென்ட் இப்போ வந்து நாங்க ஒரு 4 கண்டென்ட் யூஸ் பண்ண போறோம் அதுல எது ஃபர்ஸ்ட் போடலாம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க பா ஆல்ரெடி வந்து ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சிருக்குது ஆமா गाइस ஒரு கண்டென்ட் இருக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ அதான் வரும் அது போட முடியுமானே எனக்கு தெரியல சரியா நமக்கு என்ன கண்டென்ட் நூடுல்ஸ் தான் நூடுல்ஸ் போடலாம் அப்பல அதுக்கு முன்னாடி ஒரு கண்டராவியான கண்டென்ட் ஒன்னு பண்ணேன் நான் தான் பண்ணேன் அப்போ வேற கிஷோரா அது இப்போ வேற கிஷோரா மாறிட்டேன் கிஷோரா தான் இப்போ வந்து செங்கல்பட்டு கிஷோரா மாறிட்டாங்க அதனால வந்து அந்த வீடியோ வேடான்னு ஒதுக்கிட்டேன் உங்களுக்கு அந்த வீடியோ வேண்டாம் ஒரு 10 கமெண்ட் கிட்ட வந்துச்சுனா அந்த வீடியோ போறோம்டா அது வந்து அவ்வளோ பீப் போட்டு போறோம் அந்த வீடியோ ரொம்ப ஒரு நல்லா இருக்கும் வீடியோ ஆனா இப்போதிக்கு அது வேணாம்னு முடிவுக்கு போய்ட்டோம் சோ அது வந்து ஒதுக்கி வச்சலாம் இப்போ அடுத்து போறதுக்கு ஒரே ஒரு கண்டென்ட் இருக்கு நாளை வரவேற கன்ஃபார்ம் வந்துரும் உங்களுக்கு கரெக்ட்டா அதுமே வந்து டவுட் தாங்க ஏனா அது எப்படி எவ்வளவு எவ்வளவு மாத்தலாம் போறோம் அது பண்ணாதான் இருந்ததுடா ஃபுட்டேஜ் எப்படி இருந்துச்சு செக் பண்ணவே இல்ல நான் நம்ம தலைவர் சுஜித்லாம் ஒரு டைப்பா பேசிட்டு பாரு அதுல गाइस एक्चुअली இந்த தசரா வீடியோலாம் வந்து எதனால எடுக்கலனா நாம போனோம் சொல்ல தசராக்கு போகாமலாம் இல்லை. பட் வந்து இந்த லியோ ஃபீவரில் வந்து என்ன பண்ணுறோம், தசரா வந்து ஆக்சுவலாக மறந்துட்டோம். தசரா லியோ ஃபர்ஸ்டே போனோங்க, அதுவுமே விளாக் எடுக்கலான்னு ஆரம்பித்தோம். இப்போ லைட்டாக அந்த ஃபுட்டேஜ்லாம் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். என்ன சவுண்டு, ஓவர் சவுண்டு சுற்றி சுற்றி என்னால் பேசுறது, நான் பேசுறதே ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஏஜிஎஸ்ல போனேன், ஏஜிஎஸோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்றதுக்காக அந்த வீடியோ வந்து எடுத்தேன். பட்டு ஃபுல்லாக எடுக்க முடியல. பட் நான் ஏஜிஎஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ல போட்டு விடுங்க. நான் அதை பேசி சின்ன சின்ன ஃபுட்டேஜஸ் வந்து காமிச்சு நான் உங்களுக்கு வந்து குட்டியாக எடுத்தேன். அது மட்டும் போட்டு நான் பேசி வந்து தனியாக ஆல்ரெடி தியேட்டர் கண்டென்ட் வந்து ஒரு 6000, 7000 அதனால உங்களுக்கு அந்த இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா சொல்லுங்க, நான் அது வந்து போட்டு விட்டுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ கண்டென்ட் கொட்டி கிடையாது கைஸ், அது பிரச்சனை கிடையாது. நான் ஒரு கண்டென்ட் யோசிச்சேன், ஆனால் வந்து நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்றது எங்களுக்கு தெரியாது. அதனால ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறதுனால ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எங்களை திட்டம் தோந்தா அசிங்கமா கூட திட்டுங்க கமெண்ட்ல, நான் எதுவும் சொல்ல. கமெண்ட் வந்தா சந்தோஷம், ஒரு கமெண்ட் வந்தா கூட அந்த வீடியோ நாங்க எடுத்து போறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு தான் இருந்தோம் அந்த மாதிரி, ஆல்ரெடி கமெண்ட் தனியாவே பண்ணிட்டு இருந்தோம். அந்த கைட்டு இதுக்கெல்லாம் வந்து நிறைய கமெண்ட் வரும். அப்போலாம் அது லாங் டெயில் வச்சு விடுங்க, அதெல்லாம் வந்து நம்ம கமெண்ட் வச்சு போட்டது தான் இது. அது மாதிரி நீங்கள் கமெண்ட் எந்த எதுனா ஒரு சின்ன கமெண்ட் கூட பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து யோசிச்சு வச்சுருக்கோம். ChatGPT வச்சு ஒரு கண்டென்ட் யோசிச்சிருக்கோம், அது எதுன்னு சொல்லிட்டு கண்டென்ட் யோசிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் மோஸ்ட்லி நாங்கள் வந்து மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, இப்படி இல்லைன்னா வாரத்தில் ஏதாச்சும் ஒரு 3 நாள் 2 நாள் தள்ளி அந்த அந்த ஒரு 7 டேஸில் வந்து உங்களுக்கு வாரத்துக்கு 3 வீடியோஸ் வந்து எப்போலாம் வரும். கண்டிப்பாக வந்து அது வர்றதுமே வந்து இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிடுறோம். இனிமேல் இன்ஸ்டாகிராமும் கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கிறோம். சும்மா அப்படியே சும்மா ஜாலியாக பண்ணிக்கிட்டு ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த கண்டென்ட்டு. இதை பற்றி சொல்கிறது தான். ஏன்னா தசரா வீடியோலாம் ஏன் போடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பழைய தசரா வீடியோ பார்த்துட்டு அங்கேயும் வந்து இந்த வருஷம் ஏன் வந்து போடல, ஏன் நிறைய புதுசு தசராவுக்கு போல சொல்லணும். ஒரு லியோ ரொம்ப வைப் ஆகிட்டோம் லியோ. சரி ஓகே பரவாயில்ல, இதுக்கப்புறமா வச்சு நம்ம ஒரு ஃப்ளோவில் வந்து போகலாம். ஸோ இந்த வீடியோவும் ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க. அதனால் வந்து இதோட வந்து கட் பண்ணிக்கிறோம். சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி எடுத்துட்டு அந்த வீடியோ ஒரு இவ்வளவு நாள் போடாம திரும்பி ஆரம்பிக்கிறோம். மறுபடியும் ஆரம்பிக்கும் போது ஒரு கண்டென்ட்டோட ஆரம்பிச்சோம், புரியாது. பைத்தியம் மாதிரி திடீர்னு 3 மாசம் கழிச்சுன்னா திடீர்னு பைத்தியம் மாதிரி ஒன்று போட்டுக்கிறானுங்களே, விஷயத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் கைஸ். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இனிமேல் வர வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு கருத்து சொல்லலாம் கைஸ். அது ஒரு செக்மெண்ட்டாக இருக்கலாம். நான் சும்மாவே சொல்லுவாங்க அதாவது அது உங்களுக்கு இப்போ நீங்கள்லாம் ஒரு இதுல இருப்பீங்களா பாப்பா இருப்பா. இப்போ இந்த வீடியோ வேணாப்பா சொல்லுவேன், நீ சொல்லிட்ட கருத்துன்னு சொல்லிட்டல. அதாவது என்னன்னா இது கருத்துக்குன்னு ஒரு தனி வீடியோ செக்மெண்ட்டே வச்சிருந்தேன் ஆக்சுவலா. இந்த என்ன செக்மெண்ட் இது, ஊக்க மாத்திரைன்னு ஒரு செக்மெண்ட் வச்சிருந்தோம். அந்த செக்மெண்ட்டை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டு எல்லா வீடியோஸ்க்கும் பின்னாடி லாஸ்ட்ல ஒரு குட்டியா ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ்ல ஒரு ஒன்லைனர் கருத்து மாதிரி சொல்லலாம் அப்படின்ற ஐடியால இருக்கும். ஏன்னா வந்து நம்மளோட டேக்லைனே வந்து பாத்தீங்கன்னா திங்க் பாசிட்டிவ் பீ பாசிட்டிவ். ஸோ அது இருக்கிறப்போ நம்ம அதுக்கு ரிலேட்டடா கருத்துக்கள் எதனா சொன்னாதான் மக்களுக்கு போய் சேரும். அவ்வளவுதான் கைஸ், இனிமே கருத்துலாம் வந்து சொல்லலாம். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே போல பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான தமிழ் தட்டி விட்டீங்கன்னா தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதோட இந்த வீடியோ நாங்கள் என் பண்ணிக்கிறோம். அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லோகேஷ். எல்லாத்தையும் மறந்துட்டப்பா. வேற வீடியோல உங்களை வந்து சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்ணா, உங்கள் கிஷோர். பாய்.